அதாவது எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து பண்ணணும், அவர் வரதுக்கு முன்னாடி எல்லாமே கிளீன் பண்ணி வரணும். சரியா? நாளைக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல, அதான் என் லைஃபோட டார்கெட். மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இன்னைக்கு 4வது நாள். ஸோ 3 நாளாக கேன்டீனு ஹோட்டல் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாமே கம்பெனி செலவு தான், ஆனாலும் அந்த சாப்பாடு செட் ஆகலை. கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கேஸு அந்த சேச பாத்திரங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. சரி ஓகே, அப்போ பசங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இங்கே வந்து எல்லா இடமும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஆலு புரோட்டா, புரோட்டா, அப்புறம் நாணு, அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே கோதுமை சப்பாத்தி அந்த ஐட்டமாக தான் இருக்குது. நேம் தான் வேறு வேறையே தவிர எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்து. சரி, அது நம்மளுக்கு செட் ஆகலை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸாவது சாப்பாடு சாப்பிடணும்ல. அதனால் பசங்களும் மலையாளி பசங்க இருக்காங்க 2 பேர். ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றது அந்தளவுக்கு பெருசாக இது இல்லை. அதனால் சரி நம்ம 1 டைமாவது சாப்பாடு செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ சாப்பாடு செஞ்சுக்கிட்ருக்கோம். நான் தான் வெஜிடபிள் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 2 பேர் உள்ளே இருக்காங்க, ஏன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிச்சன் உள்ளே இருக்குது. சிக்கன் ஒரு பையன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி சிக்கன் சமைச்சி சாப்பிட போகிறோம். அதுவும் சாப்பாடோட ஒயிட் ரைஸு. சப்பாத்தியோட இங்கே கடையிலே கிடைக்கும், கடையிலேயே சிக்கன் கிடைக்கும், ஆனால் அதுக்கு சப்பாத்தி தான் கொடுப்பாங்க. அது நல்லா இல்லை. ரொட்டி, இங்கே ரொட்டி, அது பாகிஸ்தானி ரொட்டி, குஜராத்தி ரொட்டி, எப்படி ரொட்டியாக இருக்குங்க அது நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை. அதான் சரி, இங்கே வந்து ஹிந்தி படிக்கணுங்க, ஹிந்தி கற்றுக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஹிந்தி தெரியலையா, இங்கே எல்லாருக்குமே ஹிந்தி அந்த இதான் இருக்குது. அதனால் ஹிந்தி கற்றுக்கணும், அப்புறம் அரபி கற்றுக்கிடணும். இங்கிலீஷ் ஓகே, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக பேச கற்றுக்கிடணும், கரெக்டாக கிராமர் யூஸ் பண்ண தெரியணும். அதில் எல்லாம் இங்கே கற்றுக்கிடுவோம் நம்ம. ஆனால் உங்களுக்கு அப்படி இங்கேருந்தே சில நேரம் ஹிந்தியில் சொல்லித்தரேன், அப்புறம் அரபி சொல்லித்தரேன். இங்கிலீஷ் ஓகே, நம்ம எல்லாம் பழகிடலாம். அப்போ மலையாளம் கொஞ்சம், ஏன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மலையாள பேர் இருக்காங்களா, ஸோ அவங்க கொஞ்சம் பேச பேச எனக்கும் அப்பப்போ அது வந்துடுது. ஸோ என்னடா சூர்யா, ட்ராவல் சேனலை விட்டுட்டு இப்படி ஃபுட்டு சேனலில் இறங்கிட்ட அப்படின்னா, ஸோ நம்மளோட பைக் மிஸ்ஸிங் ஆகிடுச்சின்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, 1 டொமேட்டோ. ஸோ சேனலில் வந்து பைக் தொலைஞ்சிருச்சு, நமக்கு அந்த பைக் தொலைஞ்ச உடனே அங்கே இருக்கிறப்ப சுத்தமாக சில்லி ஒன்லி ஒன் பீஸ் ஒன் பீஸ் ஓகே. நோ, திஸ் சைட் த்ரீ த்ரீ ஓகே த்ரீ ஆர் ஃபோர் பீஸ். ஆ, இப்போது பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ அங்கே உள்ள பையன், அதை எல்லா லாங்குவேஜும் பேச வேண்டியது. ஓகே, ஒன் செகண்ட், உள்ளே சில்லி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அம்மாடி, மிளகா மிளகா கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம், அப்புறம் சாப்பாடு பாத்மதி ரைஸ். நம்மளுக்கு ரைஸ்னாலே ஓகே தான், அது பாத்மதி ரைஸ் தான் வேணும்லாம் இல்லை. ஃபையோட என்னடா இதே டிஷர்ட் போட்டு அலையிறானான்னு பார்க்காங்க. மொத்தத்துலேயே நான் 2 டிஷர்ட் தான் கொண்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து வரும்போது. அதில் இது ஒன்று, அப்புறம் இன்னொன்று, அதை என்ன ஓப்பன் பண்ண அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்கட்டுன்னு. ஏன்னா இங்கே வந்து துவைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆச்சலாக இருக்குது. இதே குளிக்கும்போது துவைச்சிக்கிட்டு அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டே 5 நைட் இது, சரிங்களா? பர்ச்சேசிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். சும்மா நைட்டு வந்து எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ இன்னொரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா மூவி பார்க்குற டைப்பு அவர். அப்படிங்கும்போது நைட்டு பசிக்குமா, அதனால் ப்ரெட்டு அப்புறம் ஆனியன்ஸ் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் வாங்கிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே இன்னொரு குட்டி கடை ஒன்று இருக்குது. ஸோ அந்த குட்டி கடைக்கு போயிட்டு என்ன வாங்குவோம்னா ஜூஸ் வாங்குவோம். ஸோ ஜூஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் ரூம் போக வேண்டிதான்.
ஸோ டே ஃபைவோட வீடியோ இதோட முடியுது. ஸோ நாளைக்கு டே சிக்ஸ் இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 5 ரூபா மார்க்கெட்னு ஒன்று மார்க்கெட் இருக்குது, அங்கே எந்த பொருள் எடுத்தாலும் 5 ரூபா. ஸோ அதனால் அங்கே நாங்கள் போயிட்டு பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். அப்புறம் நாளைக்கு முடிஞ்சால் ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதையும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ லைசன்ஸ் இருக்கிற ப்ராசஸ் எப்படி, இந்த சவுதிக்கு வர ப்ராசஸ் எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். எல்லாம் ஸ்பீடாக போட்டு பாடணும், அவர் வரதுக்கு முன்னாடி எல்லாமே கேள்வி பண்ணி வரணும்.